இந்த நூற்றாண்டினுடைய ஈடு இணையற்ற தத்துவ ஞானியும் மெய்ஞானியும் என்ன ஞானவள பரஞ்சோதி மகான் அவர்களுக்கும், எனது மூலகுருவான ஞானவள பரஞ்சோதி மகான் அவர்களுக்கும், எனது குருவும் எனது ஞான தந்தையுமான குருபிரா ஞான பரஞ்சோதி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் புதுயுகம் டிவியினுடைய நிர்வாகிகளுக்கும் பார்க்கின்ற அனைவருக்கும், இந்த கொரோனா தொற்று நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இந்த உலகத்தை ஆட்டி படைக்கின்ற இந்த நேரத்தில் இந்தியாவில் தங்களுடைய உயிரையும் கூட பொருட்படுத்தாது சேவை செய்யும் அனைத்து மருத்துவர்களுக்கும், செவிலியர்களுக்கும், காவல்துறையினருக்கும், சுகாதார பணியில் இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கும், துப்புரவாளர்களுக்கும் என்னுடைய, அது மட்டுமல்ல சமூக சேவை செய்யக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றிகளையும் நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த கொரோனா தொற்று நோயை பற்றி பேசும்போது, நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாக இருந்தால் நமக்கு வந்து நோயிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விழிப்புணர்ச்சிக்காக தான் இந்த நிகழ்ச்சியை பற்றி பேசுகிறேன். அதாவது ஆங்கில மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மலேரியா மாத்திரைகள் வந்து நோய் தடுப்பாக வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து ஒரு அமெரிக்க டாக்டர் ஒருத்தர் வந்து டாக்டர் பொன்ராஜ் அவர்களிடம் பேசுறது வந்து நான் கேட்டேன். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சித்தாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கப குடிநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய கபசுர குடிநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடிநீர் வந்து உதவி செய்யும் அப்படிங்கிறதையும், நிலவிரும்பு கஷாயம் கூட உதவி செய்யும் அப்படிங்கிறத பற்றியும் அவங்க சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். ஹோமியோபதியின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு ஆர்சனிக் ஆல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து மட்டுமல்ல, கார்போவிச்சு லைக்கோபோடியம் சைனா அப்படிங்கிற மருந்தும் பெக்சார் அப்படிங்கிற மருந்துகளும் வந்து நல்லபடியாக வேலை செய்து ப்ரிவென்ஷனுக்காக நோய் வராமல் தடுத்துக் கொள்வதற்கு உண்டான வழிமுறைகளை கையாளுது அப்படிங்கிறத பற்றி பேசுறத பார்த்துருக்கேன். அதே போல் நான் டாக்டர் ராஜதி பாபு, என்னுடைய மருத்துவ கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது பஞ்சபூத மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமுறையை கண்டுபிடிச்சிருந்திருக்கேன். எனவே நோய் நம்மளை வந்து தாக்காமல் இருக்கிறதுக்காக நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளையும் நான் எல்லா விதமான நோய்களிலையும் நான் மருத்துவம் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறதுனால ஒரு சில புள்ளிகளை வந்து உங்ககிட்ட பேசலாம் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு வந்து இந்த நோயினுடைய தொற்று அப்படின்னு சொல்லக்கூடியது வர்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் தனிமையில் இருக்கிறோம். தனிமையில் இருக்கக்கூடிய இந்த 21 நாட்களையும் வந்து நாம் எவ்வாறு பயன்படுத்தி கொண்டால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய நோய்களிலிருந்தும் இனி வரக்கூடிய நோய்களிலிருந்தும் நம்மளை காத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட பேசலான் இருக்கேன். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்முடைய இந்த மூக்கு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு துவாரங்களையும் இந்த ரெண்டு இடங்களையும் அழுத்தி பிடிச்சி நல்லா, அது வலிக்கிற அளவுக்கு, ஓரளவுக்கு வலி வர்ற அளவுக்கு அழுத்தி பிடிச்சிக்கிட்டு நம்முடைய மூச்சை வந்து அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து இழுத்து விடும்போது ஒரு 9 முறையிலிருந்து 36 முறை வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் என்னவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆக்சிஜனுடைய ஃப்ளோ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து காற்று உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சர்க்குலேட் ஆகும். சரி, இதனால் என்னவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எதிர்ப்பாற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று வளர்வதற்கும், அது மாத்திரமல்ல உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய சளி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கபம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சுவாசத்தின் மூலமாக எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தட்டுப்பட்டுக்கிட்டு இருக்குதோ, அதாவது தடைகளாக இருக்கின்றதோ, தொண்டைக்குழியிலிருந்து எல்லா இடங்களிலும் தடைகளாக இருக்கின்றதோ, எல்லா விதமான தடைகளையும் தாண்டி உங்களை சரி செய்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறது தான். அது மாத்திரமல்ல இந்த காதுனுடைய இந்த ரெண்டு புள்ளிகள்,
இந்த ரெண்டு புள்ளிகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தோடு போடுறோம், அந்த தோடு போடுற இடத்துக்கிட்ட இந்த ரெண்டு இடம் மையம், இந்த மையத்தை தாண்டின மீதி சுற்றில் இருக்கக்கூடிய எட்டு இடங்களையும் கூட சரி எல்லா இடங்களையும் நீங்கள் வந்து அழுத்தம் கொடுக்கணும். அதே மாதிரியான இந்த சுவாசத்தை மூச்சை கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் நம்ம. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த நோய் தொற்று அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு முழுக்க முழுக்க வந்து நுரையீரலுக்குள்ளார வந்து சனியை கட்டி அதுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனைகள் உண்டாக்குது அப்படின்னு சொல்கின்ற போது, இங்கு நீர்த்தன்மைகள் உள்ள உடம்புல உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விதமான நீர்த்தன்மைகளையும் சமநிலையில் வச்சுக்கிறதுக்கும், நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்கி கொள்வதற்கும், நோய் வராமல் தடுத்துக் கொள்வதற்கும் உண்டான மூன்று விதமான விஷயங்களை இதில் இந்த புள்ளிகள் மூலியமாக நான் பெற முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிலே சொல்கிறேன். அப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த புள்ளிகளை வந்து இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த அழுத்தம் கொடுத்துக்கின்ற போது உங்களுடைய சுவாசத்தை கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து இழுத்து விடுங்க. அப்படி இழுத்து இழுத்து விடுங்கிற போது என்னவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், மீண்டும் ரத்த ஓட்டம் அதிகரித்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய நோயினுடைய நிலைகளை வெளியில் எடுக்க ஆரம்பிக்கும். இது ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வியாதிகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, அந்த வியாதிகளிலும் கூட இந்த ஆற்றல் வந்து உங்களுக்கு பயன்படும். இந்த புள்ளிகள் மூலமாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம், உங்களுக்கு ஆஸ்மா பிரச்சனை இருக்கலாம், அலர்ஜி பிரச்சனைகள் இருக்கலாம், வயிறு தொந்தரவுகள் இருக்கலாம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கலாம், வேற ஏதாவது தொந்தரவுகள் கூட இருக்கலாம், கல்லீரல்ல மண்ணீரல்ல அப்படின்னு சொல்லிட்டு உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய வியாதிகளையும் சேர்த்து இந்த புள்ளிகள் வந்து உங்களுக்கு எடுக்க போகுது அப்படிங்கிறதாது. ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு இந்த சீரான ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதே போல் இந்த இடம் பெரியவங்களாம் அந்த காலத்தில் வந்து இந்த இடத்துல ஒரு தோடு போட்டிருப்பாங்க. இன்றைக்கும் நமக்கு தோடு போடுறது இடத்துலையும் வந்து சைடு தோடு போடுறதுன்னு ஒரு முறை இருக்குது, அதே மாதிரி இந்த இடம். ஸோ இந்த இடத்தையும் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து இந்த இடத்துக்கு நீங்கள் உங்களை சரி செய்கின்ற போது இதே மாதிரியான அழுத்தம் கொடுத்துட்டு ஒவ்வொரு முறையுமே இந்த ஒவ்வொரு புள்ளிகள் கொடுக்கும் போதும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், உங்களுடைய சுவாசத்தை மூச்சை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், நல்லதாக அப்படின்னு சொல்லி இழுத்து இழுத்து விடக்கூடிய வேலைகளை செய்யணும். நீங்க இப்படி செய்கின்ற போது என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல பண்ணக்கூடிய விஷயங்கள் 36 முறை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இங்க இது எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் 36 தடவை உங்களுடைய சுவாசத்தை மேலும் கீழே நீங்கள் எடுக்கும்போது என்னவாகும் சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரிநிலை ஆயிட்டு தொண்டை முதற்கொண்டு எல்லாமே வந்து சமச்சீரான ஓட்டத்துக்கு வர ஆரம்பிக்கும். அப்படியாப்பட்ட நிலைக்கு இது தடுப்பாக வேலை செய்யும், நோய் எதிர்ப்பாற்றலை கட்டாயமாக உருவாக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த பிரபஞ்சத்துடைய ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இரண்டு வடிவங்கள் சம்பந்தப்பட்டது. அந்த ரெண்டு வடிவங்களுக்கு நான் நாடிகள் கண்டுபிடிச்சேன். ஸோ நான் நாடிகள் கண்டுபிடிச்சதுனாலே அதுக்கு பிரபஞ்சம் பாசிட்டிவ் பிரபஞ்சம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு வடிவங்களை கண்டுபிடிச்சேன். அதே போல் உள்ளுக்குள்ளக்கூடிய உயிராற்றல்களுக்கு ரெண்டு நாடிகள் கண்டுபிடிச்சேன். அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை மறுபடி பேசுகிறவங்க கிட்ட. அது மாத்திரமல்ல, இப்போ உடம்புனுடைய இந்த நேர்கோட்டில் நம்முடைய உயிரினுடைய இருந்து இந்த தலையினுடைய உச்சி வரைக்கும் இருக்கக்கூடிய முன்பக்கத்திலையும் அதே போல் இந்த பின்பக்கத்திலையும் ஒரு சில புள்ளிகளை வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். அது என்னென்ன அப்படிங்கிறது இந்த வரைபடத்தில் நான் வரைஞ்சிருக்கேன் ஆக்சுவலாக. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த உயிர்நிலையினுடைய இந்த இடத்துல இருந்து இந்த உடம்பு பகுதியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் 9 பிரிச்சிருக்கிறேன். பிரித்ததில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தொப்புள் இருக்கீங்க, தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மையம், தொப்புளுக்கு மேலே கூடிய நிப்பிளிலிருந்து தொப்புள் வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்த வந்து 1, 2, 3, 4, 5 பிரிச்சிருக்கேன். ஸோ இது வந்து என்னென்னா, இங்கேருந்து தொப்புள் வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்த 5 பிரிச்சிருக்கோம்னு சொல்லும்போது 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பாகங்களாக பிரிச்சிருக்கேன். இது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு புள்ளிகளை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு அதே மாதிரி நெஞ்சில் இந்த இடத்துல ஒரு புள்ளி மார்க் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி கழுத்தில் சரிங்களா, இந்த கழுத்தை சுற்றிலும் மார்க் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி இந்த தொண்டைக்குழி, அதே மாதிரி இந்த இடம் தாடையினுடைய கீழே இந்த இடத்துல இதை சுற்றிலும், அதே மாதிரி இந்த இடம். ஸோ இத்தனை இடங்களை குறிச்சிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த உயிர் ஆற்றல்கள் வந்து உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஓடுகின்ற பாதை இது முன்பக்கத்தினுடைய பாதை,
அதே போல இது பேக் சைடு, இது பின்பக்கத்தினுடைய பாதை. இது இந்த இரண்டு பாதைகளின் வழியாக ஓடுகின்ற இந்த ஆற்றல்கள் வந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விதமான உறுப்புகளுக்கு தேவையான சக்திகளையும் இந்த அமைப்புகள் தான் தருது. இந்த இந்த பாதைகள் இரண்டும் நம்முடைய சுவாச சக்திகளோடும் நமக்குள் ஓடுகின்ற உயிர் ஆற்றலோடு சேர்ந்தது. இதன் வழியாக தான் குண்டலி சக்தி ஓடுது அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மையும். ஸோ இந்த பாதைகள் இதை இத்தனையாக பிரிச்சிருக்கேன். முன்பக்கத்தில் ஒரு 18 புள்ளிகள் வச்சிருக்கேன், பின்பக்கத்தில் ஒரு 18 புள்ளிகள் வச்சிருக்கேன். மேலே உச்சி தான் சகசிராதாரம் சொல்கிறோம், அந்த இடம் உச்சி இருக்கு. இப்போ கீழே ஆசனமாகிட்டு தான் அந்த மூலாதாரம் இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போ 20 புள்ளிகள் இருக்கு மொத்தம், 18, 18, 36 உச்சியில் ஒன்று, ஆசனவாயில் ஒன்று, 38 புள்ளிகள் வந்து இப்போ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த புள்ளிகள் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்குள் இருக்கக்கூடிய எத்தனை விதமான நோய்கள் ஆல்ரெடி இருந்தாலும் சரி, அந்த நோய்கள் தீர்வதற்கும் அதே போல நோய்களை வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கும் இது பயன்பட போகுது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த அடிப்படையில் இதை மார்க் பண்ணியிருக்கேன். அது மட்டும் கிடையாது, முன்பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்பு குழிக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த மார்பு குழியில் முன்பக்கத்தில் இருக்கிறதுல மூணு இடத்துல மூணு புள்ளி வச்சுருக்கேன். வலது பக்கத்துடைய மார்பினுடைய காம்பு, மையம், நெஞ்சுக்குழி, அதே மாதிரி இடது பக்கத்துடைய மார்பு. இது இல்லாமல் பக்கவாட்டில் இங்கே ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, அஞ்சு ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் முதுகுனுடைய பின்பக்கம் ஒன்று, ரெண்டு, மூணுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த புள்ளிகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 8 புள்ளிகள் சுற்றிடும். அதே மாதிரி இந்த நெஞ்சில் 8 புள்ளிகள், இங்கே ஷோல்டர் ஜாயின்ல 8 புள்ளிகள் சுற்றிலும் சேர்த்து சொல்கிறேன். அதே போல் கழுத்தில் இந்த இடத்துல 8 புள்ளிகள், அதே மாதிரி இந்த இடத்துல 8 புள்ளிகள், சரிங்களா? அதே போல் வாயில் இதை சுற்றிலும் 8 புள்ளிகள். சரி, இது எதுக்காக? அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட சுற்றிலும் 8 புள்ளிகள். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்முடைய சுவாசத்தின் மூலமாக நம்முடைய வெளியிலிருந்து வரக்கூடிய காற்று எந்த நிலையிலிருந்து வந்தாலும் சரி, அதன் மூலமாகத்தான் இப்போ நீங்கள் உள்வாங்க போகிறீங்க எல்லா விஷயத்தையுமே. அதே போல் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு, நீங்கள் சாப்பிடக்கூடிய நீர், இந்த மாதிரி எல்லா பொருட்கள் மூலமாக போகக்கூடிய சக்திகள் புறத்தையும் தான் இப்போ இந்த உடம்பு உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிட்டு போகும்போது அவைகளிலிருந்து வரக்கூடிய எந்த விதமான சக்திகள் உள்ளே வந்தாலும் சரி, அவை நல்லதாக இருந்தால் சரியான முறையில் வேலை செய்யும், இல்லை அப்படின்னு சொன்னால் அது வெளியேற்றப்படும். அந்த அடிப்படையில் ஒரு செயல் நீங்கள் செய்யக்கூடியவங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல புள்ளிகள் வச்சுருக்கேன். இப்போ இந்த புள்ளிகளை என்ன பண்ணும்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஒவ்வொரு இந்த புள்ளியிலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சுற்றிலும் வந்து ஒரு புள்ளி எடுத்துக்கலாம். அந்த புள்ளியை வந்து நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன், இப்போ தொப்புள் இருக்கு வச்சுக்கோங்க, தொப்புளை சுற்றிலும் வந்து நான் வந்து 8 மார்க் பண்ணுறப்ப தொப்புளோடு சேர்த்து 9, இது தொப்புள்னு வச்சுக்குவோம், தொப்புள் சுற்றிலும் ஒரு 8 மார்க். அதே போல தான் ஒவ்வொன்றிலையுமே நீங்கள் வந்து சுற்றிலும் வந்து அழுத்தம் கொடுக்கணும். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு நிமிடங்களில் வந்து அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த புள்ளி, அந்த சம்மந்தப்பட்ட சக்திகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்கள் உடம்புக்குள்ள. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த உடம்பு பஞ்சபூதங்களோடு சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, 6 எலிமெண்ட் நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறதுனால, 6 எலிமெண்ட் கண்டுபிடிச்சதுக்காகவும் இன்டர்னல் லைஃப் ஃபோர்ஸுக்கு 2 எலிமெண்ட், எக்ஸ்டர்னல் லைஃப் ஃபோர்ஸுக்கு 2 எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 10 எலிமெண்ட் கண்டுபிடிச்சேன். அந்த 10 பூதங்களுடைய சக்திகள் இந்த உடம்புல எப்படி வேலை செய்ய போகுது, அவைகள் மூலமாக நோய்களிலிருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்ள போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆற்றலை பற்றி பேசினேன் இப்போ. அதனால் இந்த புள்ளியை ஒவ்வொன்றிலையும் சுற்றிலும் 8 புள்ளி, நடுவில் ஒரு புள்ளி, 9 புள்ளியாக இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அப்படி புள்ளிகளை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால், குறைந்தபட்சம் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் வைத்தியம் பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 1.5 மணி நேரமாக தேவைப்படும் நிச்சயமாக. ஸோ இப்படி நீங்கள் வைத்தியம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்னவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டால், உங்கள் உடம்பு ஏற்கனவே உங்களுக்கு பிபி இருக்கலாம், சுகர் இருக்கலாம், இல்லை கிட்னி ஃபெயில் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது லிவர் ப்ராப்ளம் இருக்கலாம், டைஜஷனில் ப்ராப்ளம் இருக்கலாம், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்கள் என்ன வியாதிகளை ஏற்கனவே பெற்றிருந்தாலும் சரி, அந்த வியாதிகள் அனைத்தும் உங்களை விட்டு வெளியில் போக போகுது. அது மாத்திரமல்ல, உங்களுடைய நோய் எதிர்ப்பாற்றல் வளரப்போகுது, வளர்கின்ற போது உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு இது அமைப்பாக அமையப்போகுது. ஸோ அதுக்காக தான் இதை பற்றி பேசுகிறேன். இவனால இதை பற்றி நான் பேசுறதுக்கு விருப்பப்பட்டது கிடையாது, ஏன்னா நம்ம மருத்துவம் கண்டுபிடிச்சி இந்த மருத்துவம் பார்க்குறோம் அப்படிங்கிறது வேறு,
ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இன்னைக்கு மருத்துவ உதவி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எல்லா இடம் மட்டங்களிலும் போய் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கு அந்த தேவைகளுக்கு ஏற்ற நிலைகளில் இருந்து உங்ககிட்ட பதில் பேசுகிறேன் இப்போ. அதனால் இவைகளில் நீங்கள் மருத்துவம் பார்க்க ஆரம்பித்தீர்கள் அப்படின்னு சொன்னால் இவைகள் உங்களுக்கு உங்கள் உடம்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பாக அமையும். அது மட்டுமல்ல, நீங்கள் வந்து மஞ்சள் இருக்கு இல்லையா, மஞ்சள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விளக்கணையில் தொட்டுட்டு சூடு பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய புகையை வந்து லேசாக அப்படி ஸ்மெல் பண்ணால் போதும். அதுக்காக ஒன்று இவங்க சொல்கிற மாதிரி வந்து மூச்சுத்திறல் வந்துடும் சொல்லி போகிறாங்க. அதனால் ஆஸ்மா அலர்ஜி இருக்கிறவங்க வந்து அதனுடைய புகையை வந்து கொஞ்சம் தூரம் இருந்து வச்சுக்கலாம், மற்றவர்களுக்கு பக்கமாக வைக்கலாம். அப்படி ஒரு தடவை மூணு தடவை சுவாசிச்சிங்கன்னா போதும். வலது பக்க சுவாசத்தில் ஒரு தடவை, இடது பக்க சுவாசத்தில் ஒரு தடவை அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், உங்களுக்கு உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான திரவ நிலைக்குள்ளாரையும் இந்த காற்று வழியாக சென்று என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் களைச்சி விட்டுடும் ஆக்சுவலாக. அப்போ அதுவும் வசமும் அதே போல தான், என் விளக்கணையில் தொட்டுட்டு அதுக்கப்புறம் நெருப்பில் சுட்டு அந்த புகையை காட்டணும். இப்படி காட்டினீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நோய் எதிர்ப்பாற்றல் அதன் மூலியமாகவும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள், நீங்கள் நம்ம என்னென்ன சாப்பிட்றோம் அப்படின்ட்டு ஒரு கணக்கு வச்சுருப்போம். தயவுசெய்து இந்த ஒரு மாத காலத்துக்கு ரெண்டு மாத காலத்துக்கு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சில்லுன்னு இருக்கக்கூடிய எந்த பொருட்களையும் நீங்கள் சாப்பிடாதீங்க. ஐஸ்கிரீமு, ஐஸில் வச்சது அந்த மாதிரியான சில்லுங்கிற பொருட்களை சாப்பிடாதீங்க. அதிகப்படியான புளிப்பு, அதிகப்படியான கார சுவைகள் உள்ள பொருட்களை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கொள்றதை வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் குறைச்சிக்கிங்க. இதை செஞ்சிங்க அப்படின்னு சொன்னாவே நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து பாதுகாக்கப்படும். அது மாத்திரமில்லை, இப்போ நம்ம தனிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்திப்போம். காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான மனநிலைகளும் இப்போ தான் வெளிப்பட போகிற நிலைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வேலையாக ஓடிக்கிட்டு இருக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா வேலையினுடைய பருவில் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய மனநிலைகள் வந்து வெளிப்படாது. அதிகப்படியான தனிமை கிடையாது அப்படிங்கிறதுனால, ஏன்னா நம்மளுடைய ஒர்க் லோட் அதிகம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு எப்படா சாப்பிடுவோம், எப்படா தூங்குவோம் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் இருக்குது. ஆனால் இப்போ தனிமை, இப்போ வந்து இந்த 21 நாட்கள் ரொம்ப அதிகப்படியான தனிமை உங்களுக்கு இருக்குது. இந்த தனிமையை நீங்கள் வந்து நல்லபடியாக பயன்படுத்தி உங்களையும் உங்களுடைய உடல்நிலை, மனநிலை, உயிருடைய நிலை எல்லாத்துலேயும் இருந்தும் ஆரோக்கியத்தை தக்க வச்சு உங்கள் மூலியமாக இந்த சமுதாயமும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்குள்ளான ஒரு வழிமுறை வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் பண்ணிக்கிங்க. அது மாத்திரமல்ல, உங்களோட கூட உங்களுக்கு மந்திரங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு 10 to 20 நிமிஷம் மந்திரங்கள் ஜெபிக்க கற்றுக்குங்க. யோகா தெரியும் அப்படின்னு சொன்னால் யோகாவும் வந்து 10 to 20 நிமிஷம் பண்ணுங்க. உடற்பயிற்சி வச்சிருக்க செய்யக்கூடிய விஷயங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஜாகிங் போங்க, வாக்கிங் வீட்டுக்குள்ளேயே போங்க. நான் வெளியில் போக சொல்லலை, வீட்டுக்குள்ளேயே ஜாகிங் வாக்கிங் போங்க. அதே போல் தியானம் செய்யக்கூடிய வழிமுறைகள் உங்களுக்கு என்னென்ன தியான வழிகள் தெரிஞ்சிருக்கின்றதோ அத்தனை தியான வழிகளையும் ஒரு 20 நிமிஷம் செலவு பண்ணுறது கற்றுக்குங்க. இப்படி நீங்கள் செய்ய கற்றுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் 10 மணி நேரம் வரைக்கும் தூங்க கற்றுக்குங்க. அதே போல் மீதி நேரங்களில் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் 20 நிமிஷம் to 1/2 மணி நேரம் நீங்கள் ஒதுக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காலத்தை ஆரோக்கியத்துக்காக மட்டுமே நீங்கள் பயன்படுத்திக்கூடிய ஒரு கால அளவாக இது மாற்றித்தரும். ஏன்னா இதுவரைக்கும் எத்தனையோ வியாதிகளாக நீங்கள் அவதிப்பட்டிருப்பீங்க, அவைகள் போராட்டத்துக்குமே உங்களுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு கூட நேரம் கூட இருந்திருக்காது, டைமும் கிடையாது அப்படிங்கிறதுனால. ஏன்னா வேலை பழு அப்படின்னு சொல்கிறதுனால, அதனால் எல்லா சுமைகளோடையும் நம்ம உட்கார்ந்துருப்போம். இப்போ சுமைகள் இல்லாமல் தனிமையில் இருக்கிறோம். இந்த தனிமை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய மனநிலைகளில் வந்து பலவிதமான மாறுபட்ட நிலைகளை நமக்கு உருவாக்கி வச்சுருக்கோம். அதனால் அவைகளிலிருந்து நம்மளை விடுவித்துக் கொள்வதற்கும் நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த விஷயங்கள் அனைத்துமே உதவும் அப்படிங்கிறதுனால தான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மருத்துவமுறை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா விதமான உடல் உறுப்புகளும், அதாவது அது உள்ளுக்குள்ளிருக்கூடிய உயிர் ஆற்றலையே நம்ம வந்து சரி பண்ணுவதற்கான வழிமுறைகளை பற்றி தான் பேசியிருக்கேன் அப்படிங்கிறதுனால உங்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய் எதிர்ப்பாடுகளும் வளர செய்யும். அது மட்டுமல்ல, நோய் எதிர்ப்பாடுகள் வளருவது மட்டுமல்லாமல் உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் வெளியேற்றும் இது அப்படிங்கிறதுனால இவைகளை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பஞ்சபூத மருத்துவத்தை பற்றி உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய புதுயுகம் டிவி நிறுவனத்திற்கும் இது நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்தி உங்களோட ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கோங்க அப்படிங்கிற நினைவோடு
இந்த நிகழ்ச்சியை நான் வந்து நிறைவு செய்ய போறேன். அது மட்டுமல்ல, இதை வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அடையாளத்தை வந்து இப்போ என்னுடைய சங்கம் வச்சு உங்களுக்கு நான் ஒரு சில இடங்களில் வந்து குறியீடு பண்ணி காட்டுறேன், அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என் சன் வந்திருக்காரு, இப்போ என் சன் வச்சு உங்ககிட்ட வந்து ஒரு சில அடையாளங்களை உங்களுக்கு நான் இப்போ இந்த பேப்பரில் காட்டினேன் இல்லையா, இந்த பேப்பரில் காட்டின விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து முன்பக்கத்துலேயும் பின்பக்கத்துலேயும் நான் காட்ட போகிறேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த தொப்புள் இங்கே இருக்குது, இந்த தொப்புளுக்கு கீழே ஒன்று, அதே மாதிரி நம்ம அண்ணா கோயில் கட்டுறோம் இல்லையா அந்த இடத்துக்கு எல்லாமே நான் சொல்கிறது போகிறமே இந்த ஸ்வைன் கார்டுடைய நேர்கோட்டில் முன்பக்கமாக மட்டும்தான் பேசுகிறேன். அப்படிங்கிறதுனால இந்த உயிர்நிலையினுடைய இந்த முன்பக்கம் இந்த மேல் ஏரியா, அதே மாதிரி இந்த அண்ணாக்கொடி கட்டுற இடம், அதுக்கப்புறம் தொப்புளுக்கு இந்த இடத்துல, அதே மாதிரி தொப்புலேருந்து இந்த மார்கனுடைய நிப்பிள் வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்த வந்து நீங்கள் அஞ்சாக பிரிச்சுக்கு போகிறீங்க. மாதிரி நாலு நாலு விரல் வச்சுறேன். ஸோ நாலு நாலு விரல் வச்சுங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று இதுக்கடையில் ஒரு ஜாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குது. ஸோ இது மூணு பாகமாக பிரிச்சுக்கிட்டேன், ஒன்று ரெண்டு மூன்று அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அப்போ இது நாலு அஞ்சு, இந்த ரெண்டு மையம். ஸோ அதுக்காக இங்கே பிரிச்சிருக்கேன். அதே மாதிரி தென் இது, அதே மாதிரி இந்த நெஞ்சினுடைய இந்த இடம், நிப்பிளுக்கு மேலே இந்த இடம், அதே மாதிரி தொண்டக்குழி, அதே மாதிரி இந்த கழுத்தினுடைய இந்த பகுதி, அதே மாதிரி இந்த இடம், சரிங்களா? ஸோ இந்த இப்போ இந்த இடம் வந்திருக்கோம், இந்த இடம் வந்ததுக்கப்புறமேட்டு இங்கே வந்திருக்கோம், அதுக்கப்புறமேட்டு இந்த மூக்கினுடைய கண்ணுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த பாகம், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடம், புருவத்துக்கு மேலே இந்த இடம், அதே போல் இந்த இடம், அதே மாதிரி இந்த நெத்தியினுடைய முடிவினுடைய இடம். ஸோ இந்த இடங்கள் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒவ்வொன்றிலையும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த புள்ளியை வந்து எட்டு பக்கம் சுற்றிலும் பாயிண்ட் பண்ணணும். ஒவ்வொரு நிமிடங்கள் ஒவ்வொரு புள்ளியிலையும் நமக்கு வந்து அழுத்தம் தரணும். ஸோ மையத்தோடு சேர்த்து ஒன்பது புள்ளிகளாகும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்னவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டால், உயிர் ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம சுவாசத்தினுடைய சக்திகளும் உள்ளுக்குள் உயிர் ஓடுகின்ற உயிர் ஆற்றல்களும் இந்த நேர்கோட்டின் வழியாகத்தான் உள் உறுப்புகளோடு சேர்ந்து சம்மந்தப்பட்டு கலக்க போகுது. ஸோ நான் கண்டுபிடிச்ச இந்த பத்து எலிமெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து வாயு நிலையோட, இது திட நிலையோட, இது திரவ நிலையோட சம்மந்தப்பட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால தான் இத்தனை புள்ளிகளை பற்றி பேசுகிறேன். ஸோ இப்போ அப்போ வந்து இது என்னவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டால், இது சமச்சீரான ஓட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த சக்திகள் சமநிலையில் ஓடுவதற்கு ஒரு வாய்ப்பு. அது மாத்திரமல்ல, இந்த இந்த சமச்சீரான ஓட்டத்தினால என்னவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டால், நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கும். ஸோ நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு ஏற்படக்கூடிய இருக்கிற இனிமேட்டு வரக்கூடிய காலத்துக்கும் சேர்ந்தது தான் இந்த புள்ளிகள் பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறதுனால. அதே போல தான் பின்பக்கமும். ஸோ பின்புறத்தையும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், இது அண்ணா கட்டுற இடம், அதுக்கு கீழே இந்த இடம், அதே போல் ஒன்று ரெண்டு, இது வந்து இந்த தொப்புளினுடைய இடத்துக்கு நேர் பின்னாடி, அதே மாதிரி இந்த மையம், இது மார்பகனுடைய மையத்தினுடைய இது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நாலு நாலு விரல் வச்சுக்க முடியும் சொன்னால் முன்ன பன்னெண்டு ஆச்சு, அப்போ நாலு விரல் நாலு விரல் இந்த மையம் ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ அடுத்தது இது, அதுக்கப்புறம் இங்கே, அப்போ கழுத்தினுடைய இந்த ஜாயிண்ட் இந்த இடம், அதே போல் இந்த இந்த ஜாயிண்ட்டுக்கு மேலே இது கழுத்தினுடைய ஏரியா, இந்த இடத்துல ஒன்று, இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே 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 இங்கே, அதுக்கப்புறம் உச்சி போயிடுது. உச்சியும் ஆசனவாய் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கீழே வந்துடுது. ஆசனவாய்க்கும் நம்முடைய பிறப்பொறுப்புக்கும் இடையில அந்த ஜாயிண்ட் வந்துடுது. ஸோ அந்த ஜாயிண்ட் வந்து, ஸோ அந்த மாதிரியான இடத்துக்கு உண்டான பாதைகள் இது. ஸோ இது வந்து பின்பக்கம், இது பின்பக்கத்துலேயும் சக்திகள் சேகரிக்கப்படுது அப்படிங்கிறதுனால இந்த பின்பக்கத்தினுடைய சக்திகளிலையும் ஓட்டம் சரியாக இருந்தால், ஏன்னா இந்த இரவுனுடைய 12 மணி நேரம் வந்து இந்த பின்பக்கத்தின் மூலியமாக தான் செயல்படுது ஆக்சுவலாக உடம்பு. ஸோ இதனுடைய கண்டுபிடிப்பில் ஒன்று ஆக்சுவலாக. அதே போல் வலது பக்கம் பார்த்திங்க முன்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், முன்புறம் வந்து 12 மணி நேரம் வந்து சூரிய சக்திகளால் செயல்படுது அப்படிங்கிறது என்னுடைய கண்டுபிடிப்பு. ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஓட்டப்பாதைகள் புறத்தையுமே சரி செய்வதற்கு உண்டான புள்ளிகளை தான் இப்போ தேர்ந்தெடுத்துருக்கோம். சரி, இப்போ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எட்டு எட்டு புள்ளிகள் வந்து சுற்றிலும் பண்ண போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே மையம் ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல மூணு புள்ளி ஆச்சா? அதே போல் இந்த இடத்துல ஒன்று ரெண்டு மூன்று, இங்கே மூணு புள்ளி, கழுத்தில்
இந்த ஜாயிண்ட்ல மூணு புள்ளி, கழுத்தை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எட்டு புள்ளிகள் வைக்க முடியும் இப்போ நம்ம அதுக்காக. ஸோ இந்த இடத்துல ஒன்று மூன்று, அதே மாதிரி இந்த இடம், இந்த இடத்துக்கு நேராக கை துணி தூக்கணும். இது பாருங்க, இந்த இடத்துக்கு நேராக இந்த மையம், அதாவது முன்பக்கத்தையும் பின்பக்கத்தை கூட இணைக்கக்கூடிய மையங்கள் இருக்கு. ஸோ அந்த மையம், அதே போல் இந்த நிப்பிள் கிட்ட இருக்கக்கூடிய இந்த மையம். ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவட்டு 24 புள்ளிகள் வந்து இந்த இடத்துல மட்டுமே வந்து நிற்கும். இந்த லைனில் மட்டுமே முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெண்டு மூன்று, ஒன்று ரெண்டு மூன்று, ஒன்று ரெண்டு மூன்று, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த கழுத்துலையும் சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கழுத்தை சுற்றிலும் கூட இந்த பாயிண்ட் வச்சிட முடியும். இந்த இடத்துல ஒரு புள்ளி வைக்க முடியும், இந்த இடத்துல, இந்த இடத்துல வைக்க முடியும். அதே போல் இந்த மையத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே ரெண்டு புள்ளிகள், இங்கே ரெண்டு புள்ளிகள், அதே போல் பின்பக்கத்தில் மூணு புள்ளி, ஸோ எட்டு புள்ளிகள். அதே போல் தான் இந்த இடத்துலையும் ஒன்று ரெண்டு, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இடம் இந்த இடத்துல வந்து முடியும், இந்த இடத்துல வைக்கிறோம். அதே போல் பின்பக்கத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒன்று ரெண்டு மூன்று, ஒன்று ரெண்டு மூன்று, சரியா? இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு வாய் வழியாக மூக்கு வழியாக போகக்கூடிய எல்லா திட திரவ வாயு சக்திகள் அனைத்தையுமே சரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஆனால் உங்களுக்கு பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உயிர்நிலை வரைக்குமே நம்முடைய உயிராற்றல்கள் எங்கே தான் போய் பரவி இருக்கிறதோ அத்தனை இடத்துக்குமே உங்களுக்கு முன்பக்கத்தில் ஒரு பாதிப்பும் பின்பக்கத்தில் ஒரு பாயிண்ட்டும் சொல்லிட்டேன் ஆக்சுவலாக. ஆனால் இந்த இடத்துக்கு கீழே வரக்கும்போது இவங்க எப்படி செயல்பட போகுது அப்படிங்கிறதுக்குள்ள வாய்ப்புக்காக தான் இப்போ வந்து இந்த இடத்துல போகிறவங்க பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட் போகிறவங்க என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி பாருங்கள், நான் இடத்துல ஒரு புள்ளி வச்சவங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு புள்ளிகள் இருக்குது, இந்த சைனஸோடைய இடம் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டு புள்ளிகள் இருக்குது. அதே போல் இது நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னா காதனுடைய இந்த இடத்துக்கிட்ட வந்து நிற்கும், இந்த மையத்துக்கிட்ட. ஏற்கனவே ரெண்டு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், காது ரெண்டு இப்படி இப்படி இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு நம்ம சுவாசத்தை பயன்படுத்திக்கணும்னு சொல்லியிருக்கேன், இங்கே மேல் பக்கத்தில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நாசினுடைய துவாரத்தை வந்து இருக்க உள்ளுக்குள்ள, அந்த நம்ம மூக்குத்தி போடுவோம் இல்லையா, அந்த மூக்குத்தி குத்துற இடத்துக்கு நேராகவே உள்ளுக்குள்ள கை வச்சு அழுத்தம் பிடிச்சி நம்மளுடைய சுவாசத்தை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கேன். அதே மாதிரி இந்த புருவம், புருவத்தினுடைய இந்த இடத்துல மையம் இது, இந்த இடத்துல வச்சு பண்ணுறதுங்கிறது ஒரு முறை. அதே போல் இதுக்கு நேராக எட்டு புள்ளிகள் சொல்லியிருக்கேன், ஒன்று ரெண்டு மூன்று, இங்கே ரெண்டு அஞ்சாச்சா. அதே போல் பின்பக்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா பின்பக்கத்தில் ஒன்று ரெண்டு மூன்று இந்த இடத்துக்கு மேலே. இதில் அளவுகள்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஏன்னு சொல்லி கேட்டால், உங்களுடைய கை அளவுலேயே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட முடியும். உங்கள் உடம்பை எத்தனையாக பிரிக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்தந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னாவே தெரிஞ்சு போயிடும் அவருக்கு. ஸோ கை அளவுலேயே தெரிஞ்சு போயிடும், இந்த இடத்துலேருந்து இந்த இடம் ஒரு அஞ்சு, இங்கே ஒரு அஞ்சு, இங்கே ஒரு அஞ்சு, இங்கே ஒரு அஞ்சு, இங்கே ஒரு அஞ்சு, அஞ்சு பாகம் பிரிச்சோம் அப்படின்னு சொன்னால் இடையில கூடிய புள்ளிகள் நாலு இடம், நாலு மையம் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பிரிச்சுக்க முடியும் உடம்பை. அந்த மாதிரி பிரித்து இந்த இடத்துல பூராத்தினையுமே சுற்றிலும் ஒரு ரவுண்ட் போட்டு, அந்த ரவுண்டில் எட்டு நடுவு ஒன்று, ஒன்பது புள்ளிகளையும் நீங்கள் டெய்லி காலையில் மத்தியானம் இரவு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வேளையுமே வந்து நீங்கள் வைத்தியம் பண்ணிக்கிங்க. வைத்தியம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்னவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டால், உங்களுடைய உடம்புல கூடிய எல்லா விதமான நோய் எதிர்ப்பாற்றல்களும் வளர ஆரம்பிக்கும், ஏற்கனவே கூடிய வியாதிகள் பூராவே மறைய ஆரம்பிக்கும், நிச்சயமாக மறையும். அதில் உறுதியாக பதில் சொல்கிறேன் நான், மறையும். நீங்கள் எந்த வியாதி வச்சுருந்தாலும் சரி நிச்சயமாக மறையும். அதே போல் என்னவாகும், எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய்களிலிருந்தும் உங்களை தடுத்து காத்துக்கொள்ளும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி, இந்த கொரோனா சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி வந்திருக்க நேரத்தில் வந்து இதை பற்றி பேசுகிறேன். ஏன்னா இது ப்ரிவென்ஷனுக்காக உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி அவசியமாக பேச வேண்டிய இடத்துல வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் அவசியமாக பேசுகின்றேன். அதனால் அதை பயன்படுத்துங்க. மற்றபடி வந்து வேறு மற்றொரு நிகழ்ச்சிகளை வந்து இன்னும் இதை பற்றின வேறு சில விஷயங்கள் நான் பேச இருக்கிறேன், அதை பற்றி நிச்சயமாக உங்கள்கிட்ட மறுபடியும் பேசுவேன். நன்றி, வணக்கம்.